ஹலோ குட்டீஸ், நான் உங்க அனியாண்டி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்னைக்கு நான் உங்களை பாக்குறதுக்கு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிற வீடியோல அதுக்கு தான் வந்திருக்கிறேன். சோ இன்னைக்கு இருந்து இப்ப இருந்து இனிமே எப்பயுமே வீடியோல வருவேன், சரிங்களா? ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு கேட் ஸ்டோரி. ஓகேவா? கேட் ஃபேமிலி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கேட் ஃபேமிலி யாரா இருப்பா? கேட் ஃபேமிலியில நம்ம ஃபேமிலியில யாரா இருக்கா? அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாம் இருக்கும் இல்லையா? அது போல கேட் ஃபேமிலியிலயும் மதர் கேட், ஃபாதர் கேட், அதுக்கப்புறமா நாலு குட்டீஸ் இருந்தாங்க. நாலு குட்டீஸ், பூனையோட குட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம்? கேட்டோட குட்டீஸ் கிட்டன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த கிட்டன்ஸ் வந்து 4 கிட்டன்ஸ் இருந்தாங்க. அந்த 4 கிட்டன்ஸும் பயங்கர நாட்டி, சுட்டி பயங்கர சுட்டி பண்ணுவாங்க. அவங்க அப்பா எப்பயுமே வந்து அவங்க அப்பா அம்மாவும் ரெண்டு பேருமே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு எல்லாம் போகணும், இந்த இடத்துக்கு எல்லாம் போக கூடாது, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஜாகிரதையா பிள்ளைங்களை பாத்துப்பாங்க, கரெக்டா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த குட்டீஸ் என்ன செய்வாங்க? கேட்க மாட்டாங்களே. சோ நம்மள மாதிரி ரொம்ப சேட்டக்கார பசங்க, ஓகேங்களா? சரி, அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்ல நிறைய டாக்ஸ் இருக்குமா, பெரிய பெரிய டாக்ஸ் எல்லாம், எவ்வளவு இவ்வளவு உயரம் உயரம் எல்லாம் டாக்ஸ் எல்லாம், இவ்வளவு உயரம் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஓகே நீங்க அங்க எல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. அப்போ அந்த குட்டீஸ்க்கு எல்லாம் நினைப்பாங்களாம், என்னது டாக்ஸ் போய் நம்மள என்ன பண்ணும், ஒண்ணு பண்ணாது, அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு விளையாட போயிடுவாங்களாம். இவங்க அப்பாவும் சொல்லி சொல்லி பாத்துருக்காங்க, இவங்க யாரும் கேட்கவே இல்ல. அப்புறம் ஒரு நாள் இவங்க எல்லாரும் அந்த ஸ்ட்ரீட்டுக்கே விளையாட போகும்போது போனா உங்க பின்னாடி திரும்பி பார்த்தா பவ் பவுன்னு கத்திட்டு ஒரு பெரிய டாக் நிக்கிதான். குட்டீஸ்க்கெல்லாம் பயங்கர பயம் வந்துருச்சு. ஐயோ போச்சு, இன்னைக்கு என்ன செய்ய போகுது, டாக் நம்மள சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, துரத்த போகுது, கடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க. ரொம்ப தூரம் ஓடவே முடியல, ஓடி போய் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒளியறாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப ஐயோ என்ன பண்றதுன்னு, அந்த நாய்கள்லாம் ஒரு டாக் இல்ல, ஒரு டாக் வந்ததும் இன்னொரு மத்த டாக் எல்லாம் வந்துருச்சு, நிறைய டாக் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தது என்ன பண்றதுன்னே தெரியல குட்டீஸ்க்கு, கிட்டன்ஸ்க்கு. அப்படியே உள்ள போய் போய் ஒளியறாங்க, ஒளிஞ்சாலும் டாக் வந்து அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிடுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே, என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு மியாவ் மியான்னு கத்தி பாக்குறாங்க. அப்பாவுக்கும் கேக்கல, அப்பா வெளியூர் வேற ஊருக்கு போயிருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா அப்பான்னு கத்தி கத்தி பாக்குறாங்க, ஆனா யாருக்கும் கேக்கல. ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஏசப்பாட்ட கேக்குறாங்க அதுக்கப்புறமா, சரிங்களா? அப்ப திடீர்னு பார்த்தா பின்னாடி வந்து அப்படின்னு பெரிய பூனை, பூனை பூனை பெருசா கத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னு கோவத்துல கத்தலாம். அது மாதிரி கத்திட்டு அவங்க அப்பாவோட பூனை வந்து வெளியில நிக்கிறாங்க, அந்த பக்கம் நிக்கிறாங்க. நின்னதும் என்ன செஞ்சுச்சு அந்த டாக்ஸ் எல்லாம், ஓகே இவங்களை குட்டீஸ காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க, டாக்ஸ் எல்லாம் குடுக்கணும்னு ஓடிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா பூனை வந்து பரண்டிடும்ல, சோ அதனால ரொம்ப பயம் வந்துருச்சு. டாக்ஸ் எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா பூனை ரெண்டு பேரும் வந்ததும் அதுக்கப்புறமா எல்லா குட்டீஸும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டாங்க, தூக்கி வச்சுக்கிட்டாங்க அவங்க அப்பா அம்மா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பா சொன்னாங்க, அப்பா அம்மா எதுவுமே என்ன செய்வோம், நல்லதுக்கு தான் சொல்லுவோம், நீங்க கேட்டுக்கணும், குட் பாய்ஸா கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. சோ இதே போலதான் ஏசப்பா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நம்ம அதை கேக்குறோமா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏசப்பாவோட சத்தத்தை உங்களால கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆமா நீங்க ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா உங்க சத்தத்தை கேட்கணும், உங்களை பாக்கணும் அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா ஏசப்பா கண்டிப்பா உங்களுக்கு முன்னாடி வருவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க, நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பேசுவாங்க, சரிங்களா? ஓகேவா? உங்க கனவுல கூட வருவாங்க, சரிங்களா? சரி, இன்னைக்குரிய வசனத்தை நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? சங்கீதம் 32:8 வசனம், சரிங்களா? சாம்ஸ் 32:32 verse 8. Okay, so அதுல என்ன வசனம் இருக்கு நான் படிக்கிறேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க ஏசப்பா. இங்கிலீஷ்ல படிக்கணும்னா, I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my loving eye on you அப்படின்னு சொல்றாங்க. சோ உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ எங்க போனாலும் எங்க வந்தாலும் நான் உன் கூடயே இருப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு ஏசப்பா சொல்றாங்க. சோ நடக்க வேண்டிய வழியை ஏசப்பா காட்டணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட நம்ம பேசினாதானே காட்டுவாங்க. அதனால தினமும் என்ன செய்யுங்க, ஏசப்பா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுங்க, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்கன்னு ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா சொல்லி கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகேவா? கதை பிடிச்சிருந்துச்சா?
ஓகே, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு நல்ல கதையோட இன்னும் சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் குட்டீஸ்.